சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில வைகாசி விசாகத்துக்கான பதிவு. வைகாசி விசாகம் அப்படின்னும் போது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு விரதம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. அது ஏன் குறிப்பா முருகப்பெருமானுக்கு உகந்த விரதமாக இந்த வைகாசி விசாக விரதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது இதற்கும் ஒரு புராண கதை இருக்கு. அதற்கு முன்னாடி இந்த வைகாசி விசாக தண்ணிக்கு நாம விரதம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல வைகாசி விசாக தண்ணிக்கு ஆலயம் போயிட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நாம பிற உயிர்களுக்கு தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகள்ல இருந்து மன்னிப்பு கிடைக்கும். அதுதான் இந்த விரதத்தினுடைய சிறப்பு. அதாவது உயிர்களை பேணி பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு எப்படி வலி அப்படிங்கிறது நாம உணர்றோமோ அதே மாதிரி எல்லா உயிர்களும் அதனுடைய வலி அப்படிங்கறத உணரும். அந்த உயிர்களுக்கும் வலிக்கும், பிற உயிர்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கறத நாம உணரணும் இந்த வைகாசி விசாக தண்ணிக்கு. அதாவது இந்த வைகாசி விசாகம் அப்படின்னும் போது நீர்ல வாழக்கூடிய ஜீவராசிகள், நிலத்துல வாழக்கூடிய ஜீவராசிகள், புல் பூண்டு செடி கொடி மரங்கள் எல்லாத்துக்குமே நாம அரவணைப்பை தரக்கூடிய ஒரு விரதமாக இந்த விரதம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எல்லா உயிர்களும் இந்த பூமியில பிறந்து வாழ்வதற்கான ஒரு உரிமையை உடையது. பிற ஜீவராசிகளை நாம கொல்வது அப்படிங்கிறது பாவத்தை சேர்க்கும். இதெல்லாம் வந்து நாம நிறைய பதிவுகள்ல பார்த்திருந்தாலும் குறிப்பா இந்த வைகாசி விசாக தண்ணிக்கு இந்த ஒரு சின்ன தவறுக்கே புராணத்துல இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது, நாம பிற உயிர்களை எப்படி மதிக்கணும், எப்படி போற்றி நாம அந்த உயிர்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதாவது வைகாசி விசாகம் அப்படின்னும் போது புராணங்கள் ஒரு நிறைய கதைகள் சொல்லியிருக்கு. அதுல இந்த ஒரு கதை ரொம்பவுமே சிறப்பானது. அதாவது பராசர முனிவர், அவருக்கு 6 குழந்தைகள். இந்த 6 குழந்தைகளும் படு சுட்டித்தனம் செய்யக்கூடியவர்கள், நிறைய வால் தனம் பண்ணக்கூடியவர். ஒரு முறை பராசர முனிவர் இந்த 6 குழந்தைகளையும் கூட்டிட்டு குளத்தரைக்கு போறார். நீங்க குளத்துல இறங்கி குளிச்சுட்டு வாங்க, நாம பூஜைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 6 குழந்தைகளும் தண்ணில இறங்கி குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகள் தண்ணில இறங்கி குளிக்கவா செய்வாங்க, விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் 6 குழந்தைகளும் ஒன்னோட ஒண்ணு விளையாடி ரொம்ப சுட்டித்தனம் பண்றாங்க, தண்ணீரை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க. இந்த தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் இந்த குழந்தைகளினுடைய சுட்டித்தனத்தால பாதிக்கப்படுது. குறிப்பா இந்த மீன்கள், தவளைகள் இதெல்லாம் வந்து பயந்து போகுது. அதாவது தண்ணீர்லாம் கலங்குது, அங்க உள்ள இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு அது பயமா இருக்கு. உடனே அந்த ஜீவராசிகள் அச்சத்தோட கடவுளை வந்து வேண்டுறாங்க, இந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எங்களுக்கு அச்சத்தை தருது அப்படின்னு. இத வந்து பராசர முனிவர் உணர்றாரு. உடனே குழந்தைகளை கூப்பிடுறாரு, குழந்தைகளா சீக்கிரம் மேல வாங்க, தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருக்காதிங்க, தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் பாவம், மேல வாங்க அப்படிங்கிறாரு. ஆனா இந்த குழந்தைகள் இதோ வரும் இதோ வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த மற்ற உயிர்களினுடைய வலி அப்படின்றது தெரியாது, சின்ன குழந்தைகள். ஆனாலும் பராசர முனிவர் எல்லா உயிர்களும் ஒண்ணுதானே அப்படின்னு நினைச்சு பண்றாரு. மறுபடியும் ஒரு முறை கண்டிக்கிறாரு, மேல வாங்க அப்படிங்கிறாரு, விஷயத்த சொல்றாரு. உள்ள இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் பாவம், சீக்கிரமா மேல வாங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துல பராசர முனிவருக்கு கோபம் வருது. என்ன பண்றாரு, நீங்க 6 பேரும் மீன்களாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்துட்டாரு. உடனே அந்த 6 குழந்தைகளும் மீன்களாக மாறிட்டாங்க. அப்போதான் தாங்க செஞ்ச தவறு என்ன அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கு தெரிய வருது. ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய தந்தையினுடைய சாபம், இதை நாம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு ஒரு விஷயத்தையும் கேட்கிறாங்க. எங்களுக்கு மீண்டும் சாப விமோச்சனம் எப்போது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ பராசர முனிவர் சொல்றார், உங்களுக்கு முருகப்பெருமான் அருந்தக்கூடிய பாலிலிருந்து ஒரு துளி இந்த தண்ணீர்ல விழும்போது அந்த பாலை நீங்க பருகும் போது உங்களுக்கு பாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. முருகப்பெருமான் கருணையே உருவானவர் இல்லையா. இந்த 6 குழந்தைகளும் முருகப்பெருமான் எப்போல்லாம் பால் அருந்துறாரோ அப்பெல்லாம் ஒரு துளி சிந்தாதா, ஒரு துளி சிந்தாதா, ஒரு துளி சிந்தாதா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏக்கத்தோட. முருகப்பெருமான் ஒரு முறை கைலாயத்துல பால் அருந்திக்கிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய தாயான பார்வதி தேவி கையில இருக்கக்கூடிய தங்க சங்குல பால் அருந்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த குழந்தைகள் சுட்டித்தனத்தின் காரணமாக தெரியாமல் செஞ்ச ஒரு விஷயம், இதை வந்து பராசர முனிவரினுடைய சாபத்துக்கு ஆளாயிட்டாங்க. இந்த குழந்தைகளுக்கு அதாவது இந்த மீன்களுக்கு
சிறப்பாக விமோச்சம் தரணும் அப்படின்னு முருகப் பெருமான் நினைக்கிறாரு. உடனே தான் அருந்தக்கூடிய பாலிலிருந்து ஒரு துளி சிந்தும்படியாக செய்கிறாரு. அந்த பால் சிந்திய உடனேயே இந்த குழந்தைகள், அதாவது இந்த மீன்கள், தண்ணீருக்கு உள்ள இருக்கக்கூடிய மீன்கள் அந்த பாலை அருந்தது. அருந்திய உடனேயே பாவ விமோச்சனம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்குது. அந்த குழந்தைகள் முனிவர்களாக மாறுறாங்க. முனிவர்களாக மாறிய பிறகு முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்றாங்க. நன்றியை சொல்லிட்டு தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்த உடனேயே அவருக்கு அந்த குழந்தைகளுக்கு அசரீதி மூலமாக நீங்க திருச்செந்தூர் போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருச்செந்தூர் போங்க அப்படின்னு சொன்ன இந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க, திருச்செந்தூர் போறாங்க. திருச்செந்தூர் போயிட்டு அங்கே முருகப்பெருமான நினைச்சு தவம் இருக்கிறாங்க. சில காலங்கள் தவம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தவம் இருந்த பிறகு ஒரு வைகாசி விசாகம் நன்னாளில் முருகப்பெருமான் இந்த குழந்தைகளுக்கு காட்சி காட்சி கொடுத்து அவங்க ஆறு பேரையும் பெரிய ரிஷிகளாக நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றார். இப்படி இந்த ஆறு குழந்தைகளுக்கும் வைகாசி விசாக நன்னாளில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அவர்களினுடைய சாபங்களை போக்கிய ஒரு திருநாளாக இந்த வைகாசி விசாகம் நன்னாள் அப்படின்றது அமைஞ்சதுனால அன்றைய தினத்துல நாமும் கூட வைகாசி விசாக தண்ணிக்கு முருகப்பெருமான மனசுல நினைச்சு தெரிஞ்சு தெரியாம செய்த தவறுகளுக்காக, அதாவது பிற உயிர்களுக்கு நாம தெரிஞ்சு தெரியாமல் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பை கேட்கக்கூடிய ஒரு தினமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய தினம் வீட்டுல எளிமையா எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு போது, காலையில விசாக நட்சத்திரம் பிறந்த பிறகு, அதாவது 9 மணிக்கு மேல 12 மணிக்குள்ள பகல் நீங்க வைகாசி விசாக பூஜை அப்படின்றது வீட்டுல பண்ணலாம். வழக்கம் போல பூஜை அறையை சுத்தப்படுத்திக்கோங்க. முருகப்பெருமானினுடைய திருவுருவ படமும் விக்கிரகமும் வேல் இருக்கு அப்படின்னு சொன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு மலர்லாம் சாப்பிட்டுட்டு நிவேதனமாக அன்றைய தினம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சொட்டு பால் தானே பாவ விமோச்சனத்தை கொடுக்குது. அதே மாதிரி அன்றைய தினம் பாலில் தேன் நாட்டு சக்கரை கலந்து வைக்கலாம், இல்லையா சுத்தமான பால் சூட வைக்கலாம், திணைமாவும் தேனும் கலந்து வைக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் முந்திரி திராட்சை ஏலக்காய் இதை வைக்கலாம். இதெல்லாம் கூட எங்ககிட்ட இல்லை அப்படின்னும் போது வாழைப்பழம் வெத்தலை பார்த்து எதையும் வைக்கலாம். நம்மளால முடிஞ்சது நிவேதம் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். சக்கரை பொங்கல் வைக்கலாம், வெண்பொங்கல் வைக்கலாம், எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணிட்டு முருகனுக்கு உகந்த போற்றிகள், ஸ்லோகங்கள், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகள், இப்படி நாம முருகனுக்கு உகந்த சில விஷயங்கள் நாம கேட்கறதோ தெரிஞ்ச பாடுறதோ இதையெல்லாம் நாம செய்யலாம். செஞ்சுட்டு ஒரு 4-5 குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், உடைகள், அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். மாலை அப்படின்னும் போது, மாலை நேரம் அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணலாம். போகும்போது சும்மா போகாம முருகனுக்கு உகந்த மல்லிப்பூ, திருநீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், வாசனை திரவியங்கள், தூபங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து நாம மனசார மன்னிப்பு அப்படின்றத அந்த ஆலயத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு அந்த மன்னிப்பு எதற்காக கேட்கிறோமோ அந்த மன்னிப்பை காலம் முழுக்க நாம காப்பாற்றணும். அதாவது அந்த தவறை மீண்டும் செய்யாமல் மீண்டும் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலையை நாம உருவாக்கிக்க கூடாது. எந்த தவறுக்காக நீங்க மன்னிப்பு கேட்டீங்கோ அந்த தவறை மீண்டும் செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றத அமைச்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. இதுதான் வைகாசி விசாகத்துக்கான புராண கதை வழிபாட்டு முறை. மாலை நேரத்தில் வழிபடலாம், தாராளமாக வழிபடலாம். 6 மணிக்கு மேல 9 மணிக்குள்ள நீங்க வழிபாடு பண்ணலாம். அன்னைக்கு முருகன் விக்கிரகம் வேல் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் நீங்க பண்ணலாம். வேல் மட்டும் இருக்கு, தாராளமாக பூஜை பண்ணலாம். வேல் வைக்கிறீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய கண்ணத்தோட இந்த வேல் நுனி இருக்கிற மாதிரி வச்சுருங்க, சரிங்களா? இந்த பூஜை அப்படிங்கிறத யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது குழந்தைகள், கன்னி பெண்கள், இளைஞர்கள், யார் வேணாலும் பண்ணலாம். கைம்பெண்கள் நீங்க கூட பண்ணலாம், சரிங்களா? இன்னைக்கு வைகாசி விசாகத்துக்கான பதிவு கொடுத்துருக்கேன். இந்த தகவல் வித்தியாசமான தகவலாகவும் பிடிச்ச தகவலாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.